பட்டு புடவை எடுத்தரலன்னு வீட்டில் தினமும் அழுகிறேன் தம்பி, எனக்கு இன்னும் 10 மாசம் திறந்துருக்காதான்லாம் கேட்காதீங்க, வெறுப்பாயிருவேன். அழுகிறதுல பல வகை இருக்கு. சுயநலத்தில் அழுகிறது வேற மாதிரி, அந்த அழுகைக்கெல்லாம் திறக்காது, ஏன்னா அதுக்கு ஒரு கதி இருக்கு. நீங்கள் கருணையில் அழும்போது வேற சில நாடி நரம்புகள் ஓப்பன் ஆகுது. எப்போ வேற சில நாடி நரம்புகள் ஓப்பன் ஆகுதோ அப்போதுதான் 10 வாசலை திறக்கக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தை 3 நபருக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர். நீங்க இப்ப அழுகிறது, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஃபீல் பண்றது, இது எல்லாமே எதுல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? செல்ஃபிஷ்னஸ்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. 10 வாசல்ல உங்க வீட்டு கதவு கூட திறக்காது. இதுல நீங்க எங்க போய் 10 வாசல போய் திறக்க போறீங்க? அப்ப எந்த கண்ணீர், எந்த அழுகை உங்களுக்கு வந்து இந்த 10 வாசலை திறந்து ஒலி சுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்களை இறைவனா மாத்துனா, பிற உயிர்களுக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர். பட்டு புடவை எடுத்தரலன்னு வீட்டில் தினமும் அழுகிறேன் தம்பி, எனக்கு இன்னும் 10 மாசம் திறந்துருக்காதான்லாம் கேட்காதீங்க, வெறுப்பாயிருவேன். அழுகிறதுல பல வகை இருக்கு. சுயநலத்தில் அழுகிறது வேற மாதிரி, அந்த அழுகைக்கெல்லாம் திறக்காது, ஏன்னா அதுக்கு ஒரு கதி இருக்கு. நீங்க கருணையில அழும்போது வேற சில நாடி நரம்புகள் ஓப்பன் ஆகுது. எப்ப வேற சில நாடி நரம்புகள் ஓப்பன் ஆகுதோ அப்போதுதான் 10 வாசலை திறக்கக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தை 3 நபருக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர். சுயநலம் இல்லாத கண்ணீர். செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப்லெஸ்னஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க இப்ப அழுகிறது, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஃபீல் பண்றது, இது எல்லாமே எதுல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? செல்ஃபிஷ்னஸ்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. 10 வாசல்ல உங்க வீட்டு கதவு கூட திறக்காது. இதுல நீங்க எங்க போய் 10 வாசல போய் திறக்க போறீங்க? அப்ப எந்த கண்ணீர், எந்த அழுகை உங்களுக்கு வந்து இந்த 10 வாசலை திறந்து ஒலி சுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்களை இறைவனா மாத்துனா, பிற உயிர்களுக்காக நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர். பிற உயிர்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து நீங்கள் படக்கூடிய வேதனை, பிற உயிர்களினுடைய பாவங்களை நினைத்து நீங்க ஃபீல் பண்றது. எப்ப இந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிறீங்களோ, எல்லாத்துக்கும் பணமா கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இருந்தா பணம் கொடுங்க, இல்லைன்னா காசு கொடுங்க, இல்லாட்டினா நீங்க வருமானம் இல்லாதது உங்களுடைய ஃபுட்டு கொடுங்க, ஸ்நாக்ஸ் கொடுங்க, அந்த உயிருக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க, ஆனால் கொடுங்க. புரியுதா? கொடுக்க ஆரம்பிப்பவன் இறைவனாக மாறிவிடுகிறான். தவம் பண்ணி இறைவனாகலாம், சேவை செய்தும் இறைவனாகலாம், கொடுத்து கொடுத்தேவும் இறைவனாகலாம். அன்பை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், ஞானத்தை கொடுக்கலாம், தெரிஞ்ச தகவலை கொடுக்கலாம், தெரிஞ்ச செய்தியை கொடுக்கலாம், ஆக மொத்தம் கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களது ஆன்மா கிளென்ஸ் ஆகி இறை அம்சத்தை பெற்றுவிடும், இருள் விலக ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணுல கொடுக்க ஆரம்பிக்கும், உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. பிற உயிர்களுக்காக நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தவம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் ரெண்டுமான, அன்பு வேற கடவுள் வேறமான, எவன் அறிவில்லாதவன். ஆனால் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். இந்த லூசுங்களுக்கு தெரியாது, அன்புதான் சிவம்ன்றது தெரியாது. அன்பு சீக்வல் டு சிவம்ங்கிறார். சிவம்னா இறைவன் அர்த்தம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்புதான் சிவம்ன்றதை எவன் ஒருத்தன் புடிச்சிட்டானோ, அந்த மேட்ரை புடிச்சிட்டானோ, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அந்த அன்பாகிய அந்த அன்பு அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு சிவமாக மாறிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பாக எவன் ஒருத்தன் அதிகமான காலம் வாழ்கின்றானோ அவன் அன்பு எனக்கூடிய ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி கதிர்களை வெளியிடுகிறான், எமிட் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது என்னப்பா அன்புனா என்னப்பா? அன்பா இருந்தா என்னப்பா? அன்பின் வடிவத்தில் தான் இறைவன் இருக்கிறார். இறைவன் கல்லாக இல்லை, பொருளாக இல்லை, இறைவன் வேறு உருவங்கள் இல்லை. இறைவன் எந்த உருவத்தில் இருக்கிறார்? அன்பா இருந்தீங்கன்னா நீங்க கடவுள்னு அர்த்தம். பேருக்கு மட்டும் இல்ல, தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தான் தனக்கு தான் குடும்பன்றதை எவன் கடந்து பிற உயிர்களுக்காக, மனுஷனுக்காக மட்டும் இல்லை, பிற உயிர்களுக்குன்னு, பிற ஜீவன்களுக்காக,
வாழ ஆரம்பிக்கின்றானோ உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அவனை கடவுளாக வணங்க ஆரம்பித்து விடுங்கிறார். அப்படின்னா என்ன, அவன் கடவுள் ஆயிட்டான்னு அர்த்தம். புரியுதா? ஏன் அன்பா இருங்கன்னு உங்களை சொல்றேன், கருணைன்றது சாதாரண மேட்ரே கிடையாது. சித்தர் நெறிக்கும் மேற்பட்ட உச்சகட்ட நெறி கருணை நெறி. நம்ம நெறி சித்தர் நெறி கிடையாதுங்க, புரிஞ்சுக்குங்க. சமாதி போறதுக்கு உங்களுக்கு நான் பழக்கத்தை சொல்லித்தரல, வள்ளலார் கிளியரா சொல்றாரு, சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்ங்கிறார். அப்படின்னா என்ன, சமாதி அடையிறது நம்ம அடைஞ்சுக்கலாம், அது அடையும் போது அடையிறது, ஆனால் சகஜமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே அந்த அன்பு கருணையில் வாழ ஆரம்பிச்சிடணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், செத்ததுக்கு அப்புறம் நீ முக்திக்கு போக மாட்டாடா, வாழும் போதே அந்த தன்மைக்கு போயிடுவோங்கிறார். புரியுதா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? நான் சொல்றது சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம். இதுல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், தெளிவா நல்லா கவனி, ஏன் அன்பாக இருந்தா ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்? அன்புல அப்படி என்னதாங்க இருக்கு? அன்பாக இருக்க இருக்க தான் நீங்க ஒரிஜினல் இறைவன், அறிவா இருக்க இருக்க நீங்க டூப்ளிகேட் இறைவன். புரியுதா நான் சொல்றது? அன்பா இருந்தீங்கன்னா தான் ஒரிஜினல் இறைவன். அன்பா இல்லாம இப்போ ஒரு பூமி மாதிரி இன்னொரு பூமியவே செய்யற அளவுக்கு உங்களுக்கு பவர் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், நீங்க இறைவனா? நான் ஒரு கேள்வி கேட்டா யார் இறைவன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப ரெண்டு பேரை நிப்பாட்டுற, ரெண்டு பேரை இறைவன், ஒருத்தருக்கு பவரே இல்லை ஆனால் வேணுங்கிற எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செய்கிறார். அவங்க காலில் உளுந்து கும்பிட்றார், கட்டி அணைக்கிறார், அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பு எல்லாம் பண்ணுறார். இன்னொருத்தர் இருக்கிறார், ஒரு பூமி மாதிரி இன்னொரு பூமியே கிரியேட் பண்ணுறார், ஆனால் திமுறா இருக்கிறார், அகங்காரமாக இருக்கிறார், எவனையும் மதிக்க மாட்டுறார், எட்டி உதைக்கிறார், அசிங்கப்படுத்துறாரு பிறர். யார் உங்களுக்கு பிடிக்கும்? சும்மா சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க, யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ஏன் கடவுள்ன்றதுக்கு உண்டான அப்ப லட்சணம் என்ன? அப்ப கடவுளா நீங்க ஆகணும்னா எப்படி இருக்கணும்? இப்ப அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி கடவுளாவீங்க? ஏதா புரியுதா? பார்ஷியாலிட்டி பார்த்தா கடவுளே இல்லை. கடவுள் இப்போ உங்கள்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, கலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் அருள் கொடுக்க போகிறேன், கருப்பாக இருக்கிறவங்க அருளே இல்லை, வெளியே போகும்போது அப்படின்னா அவர் கடவுளாக பார்ப்பீங்களா? நீங்கள் யாரோ ஒரு பெரிய பொலிட்டீஷியன் வந்திருக்காரு போல அப்படி தான் நினைப்பீங்க நீங்கள். பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுறதுனால தான் அவருக்கு பேர் இறைவன், அப்படித்தானே? அதனால தான் அவருக்கு பேர் வெறும் கருணைன்னு வைக்கல, பெரும் கருணைன்னு வைக்கல, தனிப்பெரும் கருணைன்னு வச்சுருக்கான் பாருங்க. ஐயோ 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 ஐயோ, பேர்பட்ட வார்த்தை. கருணையும் இல்லை, பெரும் கருணை இல்லை, அதுக்கு பேர் என்ன? தனிப்பெரும் கருணை. தனிப்பெரும் கருணைக்கு நீங்க போலனாலும் பரவாயில்ல, அடிப்படையிலையாவது அன்பை வளர்த்துக்கணும்ல. அன்புனா முதல்ல லூசு மாதிரி இருக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. தேவைப்படுற இடத்துல ரெண்டு மிதி மிதிக்கிறது அன்பு தான், தேவைப்படுற இடத்துல ரெண்டு திட்டு திட்டுறது அன்பு தான். ஆனால் உண்மையாகவே அந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களது செயல்பாடுகள் இருக்க வேண்டும், இதுக்கு பேர் தான் அன்பு. புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஒரு குழந்தை வருது, அந்த இடத்துல ஒரு நச்சு பாம்பு கடிக்க வருது, பத்திரமா கொண்டு போய் பாம்பு சார் பாம்பு சார் ஓரமா போய் படுத்துங்க சார்ம்பீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? பாம்பு போய் முதல்ல ஓரமா கொண்டு போய் விடலாம், மறுபடியும் மறுபடியும் அடுத்த நாள் வருது, அதுக்கு அடுத்த நாள் வருது, உங்க குழந்தைய போட்டு தள்ளுறதுல தயார் நிலையில இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அந்த பாம்பை அடிச்சு கொல்ல வேண்டியதான், நான்லாம் போட்டுருவோம், யோசிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் அது பாம்பே இல்லை, பாம்பின் உருவத்துல ஏதோ துஷ்ட சக்தி வந்திருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். ஒரு நல்ல பாம்பாக இருந்தால் அதுக்கு பேரே நல்ல பாம்பு. நல்ல பாம்பு என்ன பண்ணணும்? நல்ல பாம்பா இருக்கணும். அது எதுக்கு என் குழந்தைய போட்டு தள்ளுறதுக்கு வருது? என்னுடைய கேள்வி கரெக்டு தானே? நீ நல்ல பாம்பா இருந்தா நல்ல பாம்பாரு, நீ எதுக்கு என் குழந்தைய போட்டு தள்ளுற? அப்போ உனையும் போட்டுருவேன் நான், ஏன்? என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம், இதுவும் கருணை தான். புரிஞ்சுதான் நான் சொன்னது? எங்க எப்போ எதை பேசணும், எவ்வளவு தூரம் பேசணும், எந்த லிமிட்ல பேசணும், இதை தெரிஞ்சு பேசுறதுக்கு பேர் தான் ஞானம். இப்போ இறைவன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் எதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அன்பாக இருக்க வேண்டும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில்
ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.